Hi everyone, welcome back to Anishree's lifestyle. இன்னைக்கு நம்ம இன்னொரு எபிசோட் ஆஃப் கிறிஸ்மஸ் லைட்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. சோ இந்த பிளேஸ் என்னன்னா கீனீஸ் கிறிஸ்மஸ் லைட். சோ கீனீஸ் கிறிஸ்மஸ் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் இதை ஃபுல்லாவே டெக்கரேட் பண்றாங்க. இவங்க ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க கிறிஸ்மஸ்க்கு. லைக் செப்டம்பர்ல இந்த ஒர்க்ஸ் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் லைட் ஏன் ஸ்பெஷல், அதுவும் இந்த வருஷம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடில் நிறைய ட்ராவல் பண்ண முடியாதனால பப்ளிக் எல்லாருமே இன் அண்ட் அரவுண்ட் நம்ம ஏரியாவுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பாட்டில் சியாட்டலில் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. என்னோட ஓட்டு வந்து டாப்பில் இருக்கணும் அப்படி தான் சொல்லுவேன்னா. ஸோ இங்கே வந்து 1,00,000 லைட்ஸுக்கு மேலே போட்டிருக்காங்க. 1,00,000 லைட்ஸுக்கு மேலே இருக்குது. கவுண்ட் பண்ண முடியாதனால அவங்க 2 பேரும் கவுண்ட் பண்ணலையா. ஸோ அவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்காங்க. இது தனியாளால் எப்படி முடியுது ஒரு 2 பேருன்னு யோசிச்சிங்கன்னா, நேபர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் எப்படி சப்போர்ட்னா, இப்போ டிராஃபிக் ஜாம் ரொம்ப ஆகும். இது எல்லாமே நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது, காரில் மட்டும்தான் பார்க்க முடியும் ட்ரைவ் பண்ணிவிட்டு. ஸோ அதனால் இந்த டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணுறது எப்படி, அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரோட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க இந்த இதை ஒரு பாசிட்டிவ் வேவாக இன்னும் கொஞ்சம் டொனேஷனும் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் எப்படி அது இது பண்ணுறாங்கன்னா, ஒரு டொனேஷன் இது வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது குட்டியாக. அதில் நம்ம போய் ஃபுட்டு, கேண்டு ஃபுட், இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் கிடையாது, கேண்டு ஃபுட் டொனேட் பண்ணலாம், காசு டொனேட் பண்ணலாம். ஸோ நம்ம மணி டொனேட் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே ஒரு பென்டான் சென்டர் ஃபார் சைல்டுஹுட் கேன்சர் ரிசர்ச், இதுக்கு தான் அவங்க ஃபுல்லாக டொனேட் பண்ணுறாங்க. இந்த ப்ராக்டிஸே இவங்க ஒரு 6 இயர்ஸாக வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் 10 வருஷமாக இந்த கீனீஸ் கிறிஸ்மஸ் லைட்ஸ் போட்டுட்ருக்காங்க. பட் கடந்த 6 இயர்ஸாக இவங்க இதை டொனேஷனும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு திங்கு. இந்த மாதிரி அவங்க சொந்த செலவில் ஃபுல்லாக செலவு பண்ணி பட் வர காசை அவங்க எடுத்துக்காமல் டொனேட் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ரொம்பவே ஒரு நல்ல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த லைட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்ணுக்குளிர அப்படி லைட்ஸாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இவங்க தான் கேண்டஸ் கீனர். இவங்க தான் இது ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான். ஸோ மேரி கிறிஸ்மஸ் சொல்லும்போது அவங்களும் விஷ் பண்ணாங்க. அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபுல் டே. ஸோ நான் இந்த லைட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ஜாய் த லைட்ஸ். குட்னஸ், திஸ் இஸ் அமேசிங். திஸ் இஸ் ரியலி குட், ரியலி 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 நைஸ். அப்படியே ரைட்டுக்காக வந்தோன்னா இந்த கியூட்டீஸ். நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸ்னோமேன், அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருந்தது. அப்புறம் இந்த அனிமல்ஸ்லாம், டியர், அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மினியன் கூட இருந்தது. ஸோ அதுதான் இதுதான். ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye.